பிறக்கும் தருணத்தில் கடவுளை பார்த்த குழந்தை என்னை பூமிக்கு அனுப்ப போறதா சொல்றீங்க? இவ்வளவு குட்டியா இருக்கிறேனே, எப்படி அங்கு வாழ்வேன் என்று கேட்டது. கவலைப்படாத, தேவதைகளின் ஒன்று தேர்ந்தெடுக்கொள்ளேன். அது உலோகத்தில் உனக்காக காத்து கொண்டிருக்கும், வேண்டிய உதவிகளை செய்யும் என்றார் கடவுள். இதை கேட்ட குழந்தை, சொர்க்கத்தில் ஆடி 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 பாடி சிரித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், புலோகத்திலும் இப்படி இருக்க விரும்புகிறேன், அது நிறைவேறுமா என்றது. தேவதே உனக்காக பாடும், ஆடு குத்தாக்கப்படும், அன்பை பொழியும், மகிழ்ச்சியாக இருக்கலாம், உன் விருப்பு பெரிய நடக்கும். நான் எப்படி மற்றவர்கள் பேசும் மொழியை தெரிந்து உரையாடுவேன், அது மிகவும் எளிது. எப்படி தேவதை இளிய சொற்கள் கற்று கொடுக்கும், சலமான தயக்கமின்றி உரையாடுக்கு பயிற்சி கொடுக்கும். மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் சொல்வது போலவே என் புயலாக வாழ்வு அமையட்டும். ஆனால் என்று பேச்சை நிறுத்தியது குழந்தை. என்ன ஆனால் அப்படின்ன சந்தேகம் உனக்கு? உங்களிடம் பேச விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை தியானம் செய்வதன் மூலம் எப்படி பேசலாம் என்று பிரார்த்தனை செய்வது என்பதை தேவதை கற்றுக் கொடுக்கும். இன்னும் ஒரு சந்தேகம் கடவுளே, என்ன என்று சொல். புலோகத்தின் கெட்டவர்கள் அதிகம் இருப்பதாக அறிந்தேன், அவர்களிடம் எப்படி என்னை காப்பாற்றுவது யார்? நீ சிறிதும் பயப்பட தேவையில்லை, எந்த ஆபத்து வந்தாலும் தேவலை தேவதை உன்னை காக்கும் என்று தைரியம் ஊட்டினார் கடவுள். அப்போது சொர்க்கத்தின் அவனை சூழ்ந்தது. பூமியில் பயங்கர வலியால் அலறல் சத்தம் கேட்டது. உடனே குழந்தை அவசரமாக, கடவுளே நான் இப்போது புலோகம் சென்றாக வேண்டும், என் தேவதைகள் பெயரை கூறுங்கள் என்றது. தேவதை பெயர் முக்கியமல்ல, அது உன் வரவுக்காக காத்துட்ருக்கும். நீ சொல்ற நீ சென்றதும் அணி அழித்து கொள்ளும், நீ அம்மா என்று அழைத்தால் போதும் என்று அறிவுடையதார் கடவுள். அம்மாதான் தேவதை என்பதை புரிந்து கொண்டது குழந்தை. மின்மீன்களே, உங்களுக்கு எப்போதும் உதவும் தேவதை அம்மாதான். அந்த தேவதையின் செயல்கள் அங்கீகரிந்து போற்றி நன்றியுடன் இருங்க, பகுத்தி எடுக்காதீங்க, சரியா?